ஹாய், நான் உங்க வெண்ணிலா வரதராஜன். இப்ப நாங்க எங்க கிளம்பிட்டோம்னா ஷாப்பிங் தான் கிளம்பிட்டோம். சென்னைக்கு வந்தாச்சு. அதே மாதிரி பொங்கலும் வந்துட்டு இருக்கு. பொங்கல் ஷாப்பிங் தான் இப்ப நாங்க பண்ண போறோம். ஊருக்கு போய் 2 மாசம் ஆகி இப்பதான் நாங்க முதல் முதலா இப்போ ஃபீனிக்ஸ் மாலுக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப நீங்க ஆல்ரெடி போயிட்டேன், இவங்க தான் லேட்டா வராங்க. வர்க் மூலமா ஃபீனிக்ஸ் மாலுக்கு போயிட்டாரு. இப்பதான் ஃபீனிக்ஸ் மாலுக்கு போக போறோம். 2 மாசம் கழிச்சு எப்படி இருக்குன்னு தெரியல, டிஃபரன்ஸ் ஆயிருக்கான்னு தெரியல. இப்ப நீங்களும் வாங்க, எங்களோட ஃபீனிக்ஸ் மாலை சுத்தி காட்டுறேன். ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ ஃபைனலாக மாலுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தெர்மல் செக்கிங் நடக்குது. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து மாலுக்குள்ளே என்டர் ஆகியிருக்கோம். அப்படியே ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஃபீலே வந்து வேறு லெவல். பசங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓஷனாவும் மித்தனும் வேறு லெவலில் ஆல்ரெடி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேடம் வந்து கொஞ்சம் சீரியஸான ஷாப்பிங்க்கு அப்படியே வந்து கிளம்பி நம்மளும் கொஞ்சம் சினிமேட்டிக்காக கொஞ்சம் நயன்தாரா ஸ்டைலில் நடப்போமே அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இவங்க எங்கே தான் போகிறாங்க அப்படின்றத அவங்க பின்னாடியே போயிட்டு சாரி அவங்க முன்னாடியே போய் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஓஷனாவுக்கும் மித்துனுக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்கலேட்டர் ஏறுறதுல பயங்கரமான ஒரு போட்டி. அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா எல்லா இடத்துலையும் சானிடைசர்ஸ் வச்சுருக்காங்க. ஷாப்பிங் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சுத்தமும் முக்கியம். டைரெக்டாக இவங்க வந்து கலாநிகேதனுக்குள்ளே என்டர் ஆக போகிறாங்க. ஸோ லெட்ஸ் சி கலாநிகேதனில் என்ன வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ லெஹங்கா செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ ஒன்றுக்கு ஒன்றா லெஹங்காஸ் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எது செலக்ட் பண்ணுறது, எது விடணும் அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலாக ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லெஹங்கா வந்து எனக்கும் கிடையாது, என் பொண்ணுக்கும் கிடையாது. என் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து பெரிய பொண்ணாயிட்டா, அவளுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் இது வாங்கியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது கலரு. உள்ளே பாருங்கள். ஓ மை காட், ரொம்பவே நல்லா இருக்கிற லெஹங்கா. இப்போ பார்த்துருக்கேன் லெஹங்கா இப்படி தான் இருக்கும். இவருக்கு தெரியாது, என் பொண்ணுக்கு இனிமேல் இந்த மாதிரி வாங்கணும் போல. இப்பயே கேட்க ஆரம்பிச்சிட்டா, அம்மா இதை எப்படிமா போடுறது, எந்த பொம்மை போட்டுருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டா, நெக்ஸ்ட் டைம் வந்து வரும்போது என் பொண்ணுக்கு போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு வாங்க போயிடலாம். பொங்கலுக்கு வா போகலாம். ஓகேயா, ஹாப்பியா? ஆனால் இப்போ இது வாங்க முடியாது. வாங்கினா வந்து சின்னதாக சின்ன சைஸ் இல்லையாம்மா லெஹங்கா. சரி ஓகே, வா போகலாம். ஸோ லெஹங்காஸ் முடித்ததுக்கப்புறம் மித்துனுக்கும் ஓஷனாக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லி ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்தோம். ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டு ஆஃபர்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பட் கலெக்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அங்கேருந்து கிளம்பி வழக்கம் போல் நம்மளுடைய மேக்ஸுக்கு வந்தாச்சு. மேக்ஸ் தான் மித்துனுக்கும் ஓஷனாக்கும் கரெக்டாக செட் ஆகிற ஸ்டோர் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது ரொம்ப ரொம்ப சீரியஸாக மித்துனுக்கு வந்து ஷாப்பிங் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இவர் வந்து பயங்கரமாக செலக்ட் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு சொல்லி எல்லா கலரில் இருக்கிற ட்ராக்கு டிஷர்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. எப்போ செலக்ட் பண்ணுவான்னு தெரியல. ஸோ ஃபைனலாக மித்துன் வந்து அவனுக்கு தேவையான ஷர்ட்டை செலக்ட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட்டு ஓஷனாவுக்காக RMKV வந்தாச்சு. பொங்கல் வருது இல்லையா, ஸோ பட்டு பாவாடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஆ ஓஷனா, இப்போ ஃபைனலாக ரெண்டு கலர் சூஸ் பண்ணியாச்சு. அப்படியா, ஓஷனா எது வேணும்? ரெண்டுமே சேம் கலர் தான், பட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கு. இது வேணுமா? அதுவா? ஓகேவா? 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 என்ன கிஃப்ட் கொடுத்தேன்? இது பட்டு பாவாடை சட்டை. பட்டு பாவாடை கிஃப்ட் என்ன கொடுத்தேன்? பட்டு பாவாடை நான் வாங்கி கொடுத்தேன். என்ன கொடுத்தேன் கிஃப்ட்? மூணு.
ஸோ வந்தாச்சு, மேடமுக்கு ஷாப்பிங் முடிச்சாச்சு, பொண்ணுக்கும் பையனுக்கும் ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஸோ அடுத்து என்னென்னா பயங்கரமாக பசிக்குது. சரி இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, போய் சாப்பிட்லாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். காட்டுறோம் பாருங்க. ஓ, நாங்கள் போக போகிற இடம் சுல்தான்ஸ் பிரியாணி. எஸ், கோ 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 கோ. இந்த இடம் வந்து வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. போ 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 போ, சீக்கிரம் பசிக்குது. Go inside. Here comes the great Sultan's biryani. Yes. என்ன பொண்டடி, கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு இரு இரு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. பொண்டட்டியோட ஃபேவரட் ஐட்டம் பிரெட் அல்வா. நாங்கள் எச்ச ஊர்தப்பா, செம்மையாக இருக்கும் இந்த பிரெட் அல்வா பிரியாணிலாம். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் அப்படியே தவிக்கிறாங்க. ஐயோ ஐயோ, அங்கே பாருங்க எவ்வளோ குசி. டேய் இருறா தரும், என்னமோ பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி பண்ணிட்டு கிடக்கிறான். ஆ, இப்போ ஃபைனலாக எனக்கும் வரப்போகுது. ஆ, சாப்பிடுவேன். வெண்ணில வந்து பிரெட் அல்வா டேஸ்ட் பண்ணி சொல்லுவான், சாப்பிடு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நாக்கில் வச்சு என்ன கரைஞ்சிருச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பேசுகிற மாதிரி இல்லை, இதுக்கு மேலே நானும் வீடு எடுக்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் பார்பிக்யூ ஆர்டர் பண்ணியிருக்கோம் வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு சண்டை போடுறத பார்த்தீங்களா, அப்படியே கையும் வாயும் பாருங்கள். என் பொண்ணெல்லாம் ஸ்பீடாக சாப்பிட்றாளா அப்படின்றது இதுலேருந்து தான் தெரிஞ்சுக்கணும். சூடு வேறு, இருந்தாலும் எவ்வளோ ஸ்பீடாக நடக்குது வேலை. வீட்டில் வச்சா தோசை வச்சா ரெண்டு மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருப்பான். எப்படி இருக்குது டேஸ்ட்டு, கிடைக்கவே இல்லையா? நான் ஒன்றும் கூட சாப்பிடல. இப்போ ஆக்சுவலாக பிரியாணி வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுல்தானில் பிரியாணி ரொம்ப ஸ்பெஷல், மட்டன் பிரியாணி. ஓ, வெண்ணிலா சாப்பிட போகிறாங்க, எடுத்து போட்டு சாப்பிடு. மட்டன் பிரியாணி வருது, பிரியாணி பீஸா காணும், பீஸ் எடு. உள்ள இருக்கு போல. Here comes the mutton piece. வெண்ணிலா வந்து மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வெளியே வந்து பிரியாணி வாங்கி கொடுத்துருங்க. கமான், லெட்ஸ் கோ. சுல்தான்ஸ் பிரியாணி. ஆ, ஓகே ஓகே. ஆ, ஓகே. அடடா, கண்ணெல்லாம் மூடுறத பார்த்தா பயங்கர டேஸ்ட் போல இருக்கேன். சான்ஸே இல்லைங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் உங்கள் சுல்தான் பாயில் சாப்பிட்றேன். சுல்தான் பாயா? பாயா என்ன சுல்தான், அப்போ என்ன சுல்தான் கிடையா? சுல்தான் பிரியாணி. ஓ, சுல்தான் பிரியாணி. நான் ஏதோ பாய்கி வச்சுருப்பா இருக்கே, சுல்தான் பார்த்துங்க பாய்னு நினச்சிட்டேன். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. இதுக்கு மேலே நம்ம வீடியோ எடுக்க முடியாது, பிரித்து மேய வேண்டியதான். பசிக்குது வேறு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். மாலே பட் வெரி நைஸ் ஷாப்பிங், நல்ல ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டாங்க. நல்லா சாப்பிட்டோம். பிரியாணி சும்மா தரம் வேற லெவலில் இருந்துச்சு, உண்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு, வேற லெவல் டேஸ்ட்டு. ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். தேங்க்யூ ஸோ மச், இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் நம்மளுடைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, இவங்க உங்களுடைய வெண்ணிலா. ஓகேங்களா? டாடா பாய்.